இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட கம்பெனியை காட்டுவாங்க. அங்கே அந்த ஷேர் ஹோல்டர் பையன் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலை படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு டீ எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த பையன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன புதுசாக இருக்கே அப்படின்ட்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை உட்கார சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம கம்பெனிக்கு கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை இன்னும் கட்டவே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல ஹீரோவாக கம்பெனியிலேருந்து தூக்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு நீ ப்ரூஃப் மட்டும் ரெடி பண்ண, நாளைக்கே அந்த பையனை கம்பெனியிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர் பையன் ஈவ்லாம் சிரிப்பான். அப்படியே சீன் மாறுது. இங்கே நம்ம ஹீரோயினோட பேகை பொடுங்க சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையன் ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போது நம்ம ஹீரோனோட கம்பெனி ஷேர் ஹோல்டர் வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி கூடிய சீக்கிரம் ஹீரோனோட கம்பெனியை நம்ம பேரில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேல இதெல்லாம் பண்ணுறனால எனக்கு கமிஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவான். அதுக்கு அந்த பையன் இருந்துக்கிட்டு உனக்கு இது ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் வந்துட்டு இன்றைக்கி நைட் நம்ம டின்னர் போகலாமா, அப்படியே டின்னர் போயிட்டு உங்கள் அப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இல்லை நான் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஈனான் பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நைட்டு நாம் டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு கேட்பான். அப்படியே சீன் மாறுது. இங்கே நம்ம ஹீரோயினோட ஷேர் ஹோல்டர் வந்து எங்கிட்டோ போவான். போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி புத்தி பார்ப்பான். அதுக்கப்புறமேல உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு இன்னொரு கம்பெனி மேனேஜர் கூட நம்ம ஹீரோனோட கம்பெனியை வேலை பேசிகிட்டு இருப்பான். அது இல்லாமல் அந்த பழியை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மேலேயே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்போது கரெக்டாக இதை ஷேர் ஹோல்டர் பையன் யாரும் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு மோப்ப முடிச்சிடும். நம்ம ஹீரோனும் எப்படா தப்பிக்கிறது அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக யாரோ டோரை திறந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி எடுப்பாங்க. யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அது. அப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர் பையன் வெளியே வந்துட்டு யாராச்சிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேல அந்த பையன் பார்க்குறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி நினைப்பார். அந்த ஷேர் ஹோல்டர் பையனும் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவோம். அப்புறம் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிட்டே அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோனும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கம்பெனிக்கு போயிடுவாங்க. அங்கே இந்த ஷேர் ஹோல்டர் பையன் நம்ம ஹீரோன்கிட்ட வந்து ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயினாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அந்த ஆடியோவை கேட்டோடனே இந்த ஷேர் ஹோல்டர் பையன் ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருப்பான். கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியாக இது எல்லாமே பொய், இது வந்து ஹீரோ வந்து என் மேலே ஒரு அபாண்டமான பழியை போடுறதுக்காண்டி இது மாதிரி ஃபேக்கான ஒன்று இது ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வாங்கி இப்போ தான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் அக்கௌண்ட்டில் இருந்து இன்னொரு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த பையன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை இது வந்து என்னோடய செக்ரட்டரி ஏதோ எனக்கு தெரியாமல் தில்லுமுள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் மழுப்பாப்பா. அப்போ நம்ம ஹீரோ உன்னோட உண்மைகள்லாம் தெரிஞ்சு போச்சு, உன்னால் எதுவுமே மறைக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ் போய்டார். அப்போ நம்ம ஹீரோனும் கூட போவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அந்த பொண்ணையும் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு தான் உண்மையை ஒத்துக்கிட்டாலே அவளை வேலையை விட்டு தூக்க வேண்டாம் அப்படின்ட்டு கேட்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ தப்புன்னு செஞ்சால் யாராக இருந்தாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஹீரோயினும் அங்கே அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்கே தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க அந்த ஈனன் பையன் லிஃப்ட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்கிறது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வேகமாக போய் ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த ஈனன் பையன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான், அதனால தான் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருந்தா உன்னை திட்டுவானா அப்படின்ட்டு கேட்பாரு. அப்படி இல்லை, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன், இப்போ நான் அவங்க கூட வந்தேன் அப்படின்னா அந்த பையன் என்னை பேசியே சாவடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் போனோன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பொறுமையாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரிவா நான் போய் உங்கள் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஈனான் பையனும் எங்கள் அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கான், ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வாங்க அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்து ஏதாச்சும் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வாங்க, அது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது அப்படின்னு டைம் எடுத்து பார்ப்பாரு. 7:30 ஆகும்.
ஏதாச்சும் வழி பண்ணியாகணுமே அப்படின்ட்டு அவரோட ஃபோனில் 7:56 அப்படின்ட்டு டைமை மாற்றிடுவார். இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஈனான் பையனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஈனான் பையன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுப்போம். அப்போ நம்ம ஹீரோ சட்டனாக அங்கே வந்துடுவார். நம்ம ஹீரோவை பார்த்தோம், நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி டைம் பார்ப்பாங்க, 7:42 தான். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மொபைல் எடுத்து 8 ஆச்சு அப்படின்ட்டு காட்டுவார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோயின் கையில் இருந்த ஆப்பிளையும் பிடுங்கி சாப்பிட்டுருவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஈனான் பையனை வழி அனுப்புறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஏதோ டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட காரில் கிளம்பிடுவாங்க. இதை வந்து அந்த ஈனான் பையன் நோட்டீஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஒருத்தரை போயிட்டு பார்க்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் ஈனான் பையனுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு நர்ஸ் சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வாங்க. அங்கே ஓடி போயிட்டு நம்ம ஈனான் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது மந்த்லி செக்அப் தான் அவர் வந்திருக்காரு, நீங்கள் வந்து பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஈனான் பையன் ரூமுக்கு வருவாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டும் இந்த ஈனான் பையனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நீ எப்போ வந்த அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் வந்து யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பிஏ தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க அந்த பேப்பரை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பிஏ இருந்துட்டு ஹீரோ வந்து உங்களை ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனை மீட் பண்ண சொன்னாங்களாமா, நீங்கள் ஏன் மீட் பண்ணல, அவர் வந்து கிளம்பிட்டார் மறுபடியும் அவங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உங்கள் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க பிஏ கிட்டே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கோபமாக கேட்பாரு. அப்போ அவங்க பிஏ நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ரூமில் உட்காந்துட்டு லேப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருப்பார். நம்ம ஹீரோயின் பொறுமையாக நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த ஈனான் பையனுக்கு ஏதோ ப்ராப்ளமாக தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லை அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் மன்னிப்பு கேட்குற அவர்கிட்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அந்த ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ரெண்டு பேருமே ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு அவங்க ரூம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரூம் கார்டை வைப்பாங்க. ரூம் ஓப்பனே ஆகாது. என்னடா இது, ரூம் ஓப்பனே ஆக மாட்டேங்குது, இந்த ரூமில் கிஞ்சி பேய் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த ரூமை ஓப்பன் பண்ணி கொடுப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் வேறு ஏதாச்சும் ரூம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அந்த மேனேஜர் எல்லா ரூமும் புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பொறுமையாக அந்த ரூமை திறந்து உள்ளே போவாங்க. அதுவும் பயந்துக்கிட்டே போவாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணாடியில் அவங்க ஃபேஸையே பார்த்து பயந்துடுவாங்க. நம்ம ஹீரோனோட வைட்டல்ஸ்லாம் அதிகமாகிடும். அதனால் அந்த டாக்டருக்கு அந்த வாட்ச் மூலியமாக தெரிஞ்சிடும். அதனால் அந்த டாக்டர் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஹீரோனோட வைட்டல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது, என்னென்னு போய் பாரு அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி என் ரூமுக்கு கொஞ்சம் வாங்கலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனோட டூம் வாசலில் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வேக வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களோட சொந்த வேலை அதாவது மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு திருட்டுத்தனமாக நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிடுவார். நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புவார். என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு என்ன திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்பாரு. அவங்க ஃப்ரெண்டு அது லவ் தான் மச்சான் அப்படிமா சொல்லிட்டு இருப்பார். அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ நீ ஆர்டர் பண்ண டிஷ் எப்போ தான் வரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் தூங்க, நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக எந்திரிப்பார். நம்ம ஹீரோனோட டேப்பில் ஒரு மெசேஜ் வரும். அப்போ லைட் ஆன் ஆகும். வால்பேப்பரில் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை தான் நம்ம ஹீரோயின் எடிட் பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க. என்ன இது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பார். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒரு சூனிய பொம்மை இருந்தால் பேய் பயமெல்லாம் வராமல் இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் உங்கள் ஃபோட்டோவை எடுத்து எப்படி எடிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு தூக்க வருது வெளியே போங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ரூம்லேருந்து வெளியே துரத்தி விட்டுருவோம். அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் உட்காந்து டேப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக கரண்ட்டு போயிடும். கரண்ட்டு போனோடனே நம்ம ஹீரோயின் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு வேகமாக ரூம் விட்டு வெளியே ஓடியாந்து நம்ம ஹீரோவை மறித்து வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம், அதே டிஷ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆஹா எனக்கு தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் ரூமுக்கு கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போயிடுவாங்க. அப்போ யாரும் டோர் தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் பயந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டோருக்கு வெளியே அந்த டோர் பாய் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டிஷ்ஷை வாங்கிட்டு பொறுமையாக உள்ளே போவார்.
பண்ணுறாரு. அப்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வரும், யாரடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவர் ஃபோன் பண்ணி, என்னடா உங்கள் ரெண்டு பேர்த்தோட வயிற்றுமே ஓவர் அதிகமாக இருக்குது, ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோ ஃபோனை வைடா நாயே அப்படின்ட்டு கட் பண்ணிவிடுவேன். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக கரண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷை நம்ம ஹீரோவுக்கு ஊட்டி வர்ற மாதிரி போயிட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், உங்களுக்கு கை இல்லையா எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சது.